Hi viewers, welcome to Organic Farming. நான் உங்க பானு இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்துல இருந்து கொண்டு வந்த மைக்ரோ கிரீன்ஸ் சொல்லக்கூடிய கடுகு கீரை. அந்த குட்டி கடுகு கீரைய நல்லா பறிச்சுட்டு வந்து வாஷ் பண்ணி, ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி, இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்றேன் பாருங்க. ஒரு பாதி பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு குட்டி தக்காளி, இதுவும் நம்ம மாடி தோட்டம் தக்காளி தான், குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு குட்டி தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகா நல்லா பொடியா ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சீரகம். அப்புறம் கோதுமை மாவு. நாங்கள் எங்கள் நாலு பேர் இருக்கோம் எங்கள் ஃபேமிலியில், எனக்கு தகுந்த மாதிரி அளவுகள் எடுத்திருக்கேன் மாவு. நீங்கள் உங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு கூட்டி குறைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வச்சு நம்ம பராத்தா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானோன்னா ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகத்தை இதில் சேர்த்துடலாம். சீரகம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். சீரகம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்க்குறேன் பாருங்க. ஒரு பாதி வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு பாதி வெங்காயம் போதும். நல்லா பொடியாக நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கணும். வெங்காயம் பச்சை மிளகாய் சீரகம் எல்லாம் சேர்த்துக்கோம் கடாயில். இது நல்லா வதங்கட்டும். ஒரு கண்ணாடி பதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் வந்து நல்லா ஷைனிங்காக மினுங்கும் அப்படி. அதுதான் கண்ணாடி பதம். இந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கினோம்னா, நல்லா குழஞ்சி வதங்கட்டோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கடுகுக்கீரையை இதில் சேர்க்குற பாருங்க. இது வந்து வெங்காயக்கீரை மாதிரி சின்ன கீரை. இது நல்லா வளர விட்டு பாலக்கீரை சைஸ் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணி சமைச்சிக்கலாம். ஆனால் பரோட்டாக்கு சின்ன கீரையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் சின்னதாக இருக்கும்போது ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பெரிய கீரையை வச்சும் நீங்கள் வளர்ந்த கீரையை வச்சும் பராத்தா பண்ணலாம். இப்போ இந்த கடுகு கீரை வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம், இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி அந்த கீரைகள்லாம் நம்ம எதுக்கு வதக்கி மாவில் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் பராத்தா வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே பச்சையாக ஆட் பண்ணி செய்யும்போது இந்த கீரைகளை நம்ம நல்லா வதக்கி சேர்க்கணும். பச்சையாக சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா பராத்தா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது வந்து பச்சையாக சேர்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஊற வச்சு செய்யணும். நமக்கு ஊற வைக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் வதக்கி செய்யலாம். வதக்கி மாவில் போட்டு நீங்கள் செய்யும்போது பராத்தா வந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இது ஒரு மூணு நிமிஷம் ஒரு அரை ஹாஃப் பாயில் வதக்கினா போகிறோம் அந்த கீரையை. இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குறைஞ்சி சுருங்கி வந்த வர வரைக்கும் வதக்கினா போகிறோம். இப்போ இதை மாவில் போட்டு எப்படி பிசையிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இதை வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் சீரகம் அப்புறம் நம்ம கடுகு கீரை எல்லாத்தையும் இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இது இப்போ மாவில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த கலவை கொஞ்சம் சூடாக இருக்குது. இது ஆற வச்சு தான் சேர்க்கணும். எனக்கு அவசரங்கிறதுனால நான் உடனே சேர்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் வெத வெதன்னு ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. இது சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை எப்படி பிசையதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கீரையிலேயே உங்களுக்கு நீர் சத்து இருக்குது. தக்காளி இருக்குது, வெங்காயம் இருக்குது, கீரைகள்லாம் இருக்குது. இதுலேயே வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்குது, ஈரப்பதம் இருக்குது. அதனால் நீங்கள் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. எடுத்தோன்னே தண்ணியை நிறைய சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையணும். முதல்ல இந்த கீரை இந்த கலவையை நல்ல மாவோட கலந்துக்கலாம். தண்ணியை வந்து அப்படியே கொட்டக்கூடாது.
கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி பசைஞ்சுங்க. இப்போ அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துங்க. குக்கிங் ஆயில் தான் சேர்க்குறேன். எந்த எண்ணெயாக இருந்தாலும் சேர்க்கலாம், சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கீரைகளை நம்ம வதக்கி சேர்த்துருக்கிறதுனால மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கையில் தொடும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம எப்போதும் வீட்டுக்கு சப்பாத்தி மாவு பேசுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கு டைட்டாக இருக்க வேண்டாம். அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் இந்த மாதிரி அமுக்கினீங்கன்னா உங்கள் விரல் அப்படியே அதில் அந்த அச்சு விழணும். அந்த மாதிரி இவ்வளோ லூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி பெரிய உருண்டைகளாக போட்டுங்க. பராத்தா கொஞ்சம் திக்காக இருக்கணும். திக்காக நம்ம இட்டால் தான் நல்லாயிருக்கும் பராத்தா, சாஃப்டாக இருக்கும். ரொம்ப மெல்லிசாக இட வேண்டாம், நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கல் வந்து நல்லா காயட்டும். இந்த மாதிரி தவ நல்லா காஞ்சோன்னா அதில் போட்டு நீங்கள் பட்டர் இருந்தால் போட்டுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இப்போ பட்டர் இல்லை, அதனால நான் கீ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். கீ போட்டுக்கலாம், பட்டரில் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ஆயில் நெய் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் அது. நெய் வேண்டாலும் நீங்கள் ஆயிலில் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வரணும். இந்த மாதிரி வருது பாருங்கள் பபுள்ஸ். இது கொஞ்சம் கனமாக இருந்தாக்கா நல்லாயிருக்கும். ரொம்ப மெல்லிசாக விட்டுடாதீங்க, வடக்கு வடக்குன்னு ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பூரிலாம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்து. லோ ஃப்ளேமில் குக் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நல்ல புகை வர மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வு. இப்போ இந்த மஸ்டர்ட் கிரீன் பராத்தாக்கு ஒரு பூந்தி ரைத்தா பார்க்க போகிறோம் தொட்டுக்கத்துக்கு. இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுத்தா தான் குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே சமையலே போட்டு போர் அடிக்காமல் இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள்கிட்ட பூந்தி இருந்ததுன்னா இந்த பூந்தி ரைத்தா ட்ரை பண்ணுங்கள். இந்த பூந்திலேயே உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் ரைத்தாவில் உப்பு போடும்போது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க பார்த்து. இப்போது மஸ்டர்ட் கிரீன் பராத்தா, அதுக்கு பூந்தி ரைத்தா தொட்டுக்கத்துக்கு ரெடியாக இருக்குது. வாங்க எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச இந்த கடுகு கீரையை வச்சு சூப்பராக ஒரு பராத்தா ரெசிபி, அதுக்கு தொட்டுக்க பூந்தி ரைத்தா. இந்த ரெசிபி இப்போ பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் அந்த ரெசிபி. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமாக எதிர்பார்ப்பாங்க பார்த்தீங்களா. சாட்டர்டே சண்டேயில் அவங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்து நீங்களும் அசத்துங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனோட ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் வியூவர்ஸ்.